ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிந்தி மிஸ் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய முந்தின வீடியோஸோட லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஹிந்தியை பற்றினா ஒரு முழுமையான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல்ட்டு வரப்போகிற என்னுடைய கிளாஸஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் நான்கு வரிசை இந்திய எழுத்துக்களை முடிச்சிருக்கோம் உயிரெழுத்துக்களை ரெண்டாக பிரித்து ரெண்டு வரிசைகளும் மெய்யெழுத்துக்களில் ரெண்டு வரிசையும் சேர்த்து நான்கு வரிசை எழுத்துக்களை படித்து முடிச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே டெஸ்ட் எழுதி பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் நிறைய வந்திருக்கும் அது எல்லாத்தையும் குழப்பம் இல்லாமல் படிச்சுக்கோங்க இப்போது இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எல்லா எழுத்துக்களையும் போறேன் அதனுடைய சரியான உச்சரிப்பு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி பாருங்க இப்போது அந்த எழுத்துக்களையும் அதனுடைய சரியான உச்சரிப்பையும் நான் காட்டுறேன் நீங்கள் சொன்ன உச்சரிப்பும் இதுவும் சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கிளாப் க ஏ அ ஓ க உ ஐ ஜ அஹ ஊ அல்லது ரு கவு இப்போது இந்த எழுத்துக்களோடைய உச்சரிப்பை நீங்கள் சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நாலு வரிசை எழுத்துக்களையும் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு பெருமைப்பட்டுக்கலாம் வாழ்த்துக்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் சரியாக சொல்லலை ஏதாவது ஒன்று ரெண்டு எழுத்து சொல்ல முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப திரும்ப பாருங்கள் சொல்லிக்கிட்டே பாருங்கள் அப்போ அந்த எழுத்துக்களோடைய உச்சரிப்பு உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் மெய்யெழுத்துக்களுடைய முதல் ரெண்டு வரிசை எழுத்துக்களை நம்ம எழுதியாச்சு மூன்றாவது வரிசையான ட வரிசை எழுத்துக்களை இப்போ எழுதி காட்ட போகிறேன் நோட் எடுத்து புது பேஜ் எடுத்து ஃபர்ஸ்ட் லைனில் நான் எழுத போகிற எழுத்துக்களை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க ட வரிசையோட முதல் எழுத்தை எழுதி காட்ட போகிறேன் கவனிங்க ஒரு சின்ன ஒன் போட்டு சி போடணும் மேலே ஒரு லைன் போடணும் இதுதான் ட நம்மோட பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தையான டம்ளர்ன்ற வார்த்தையில் வரக்கூடிய ட தான் இந்த ட இங்கிலீஷில் இதை டிஏன்னு எழுதலாம் அடுத்து நம்ம எழுத போகிற எழுத்து ட சின்ன ஒரு லைன் ஒரு ஓ போட்டு மேலே ஒரு லைன் போட்டால் ட பட்டம்ன்ற தமிழ் வார்த்தையில் வரக்கூடிய ட தான் இந்த ட இங்கிலீஷில் இதை டிடிஏன்னு எழுதலாம் அடுத்து நம்ம எழுத போகிற எழுத்து ட சின்ன ஒன் எஸ் போட்டுட்டு மேலே ஒரு லைன் போட்டால் அதுதான் ட பாடம்ன்ற தமிழ் வார்த்தையில் வரக்கூடிய ட தான் இந்த ட இங்கிலீஷில் இதை டிஏன்னு எழுதலாம் அடுத்து நம்ம எழுத போகிற எழுத்து ட சின்ன ஒரு ஒன் சி போட்டு ஓ மாதிரி வளைச்சு விட்டு மேலே ஒரு லைன் போட்டால் இது தான் ட டமாரம்ன்ற வார்த்தையில் வரக்கூடிய ட தான் இந்த ட இங்கிலீஷில் இதை டிடிஏன்னு எழுதலாம் ட வரிசையில் நம்ம கடைசியாக எழுத போகிற எழுத்து ந தமிழில் ட கடுத்து வரும் இல்லையா மூணு சொல்லினா அந்த தான் இந்த ந? ஒரு யூ போட்டு பக்கத்தில் ஒரு ஒன் போட்டு மேலே ஒரு லைன் போட்டால் அதுதான் ந இப்போது இந்த ட வரிசை எழுத்துக்களை திரும்ப ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா ட ட ட இப்போ டர் வரிசை எழுத்துக்களை எழுதி முடிச்சாச்சு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வரிசை டர் வரிசை தான் அதனால் அதை நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த அஞ்சு எழுத்துக்களையும் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணியிருப்பீங்க அதை டூ பேஜஸ் ஃபுல்லாக எழுதுங்க அப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஃபைவ் லைன்ஸே சேர்த்து தான் எழுதணும் உயிரெழுத்துக்கல்ல ரெண்டு லைன் மெய் எழுத்துக்கல்லில் மூணு லைன் மொத்தம் அஞ்சு லைனையும் சேர்த்து தான் எழுதி பார்க்கணும் இது வரைக்கும் ஹிந்தி மெய்யெழுத்துக்களில் முதல் மூன்று வரிசை எழுத்துக்களை எழுதி முடித்தாச்சு நான்காவது வரிசையான தேர் வரிசை எழுத்துக்களை அடுத்த கிளாஸில் எழுதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ